ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். நம்ம இன்றைக்கி எதையுமே பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இருக்குது. வாங்க அதை பார்த்துட்டு இன்றைக்கி என்னென்ன பேச போகிறோங்கிறத பார்ப்போம். பட் முதல்ல இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க. ஸோ இது எங்கே எடுக்கப்பட்ட வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் கீழ்போக்கில் இருக்கிற ஒரு சிமெட்ரியில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இவங்க வந்து இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி அப்படின்னு நான் வாசித்தேன். ஸோ இவங்க வந்து அங்கே மயங்கி கிடந்த ஒரு ஆம்பளையை அவங்களோட தோளில் தூக்கி போட்டுட்டு அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல முதல்ல வந்து கிட்ட இருக்கிற ஜீப்பில் ஏற்ற பார்க்குறாங்க. அந்த நேரத்திலே வந்து அங்கே சின்ன பிரச்சனை ஏற்படுது. அப்போ அவங்க கவனிக்கிறாங்க, ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு ஒரு ஆட்டோ வருதுங்கிறத பார்க்குறாங்க. ஸோ வேகமாக இந்த ஒரு நபர், அவங்க வந்து அன்கான்ஷியஸாக இருக்காங்க, இந்த ஒரு ஆண் வந்து கம்ப்ளீட் அன்கான்ஷியஸாக இருக்காங்க. இவங்கள தோளில் போட்டு இவங்க இருந்துக்கிட்டு சரி இதில் ஏற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேகமாக கிட்ட இருக்கிற ஆட்டோவில் வந்து அவங்க ஏற்றி விடுற ஒரு காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நேச்சர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. சில கஷ்டமான சம்பவங்கள் நடக்கிறப்போ தான் நம்ம ஊரில் உண்மையான ஹீரோஸ் யாருன்னு நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் டெஃபினெட்லி இது வந்து இந்த வருஷம் ஃப்ளட்டோட ஒரு பயங்கர டிஃபைனிங்கான மொமெண்ட்டாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்து ஏற்றி விடுறப்ப வந்து ஏனோ தானான்னு போடாமல் ரொம்ப பத்திரமாக அவங்க வந்து உள்ளுக்குள்ளே போகணுங்கிறதுக்கு முதல்லே வந்து ஒரு லுங்கியை போட்டு, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் துணியை போட்டு, உள்ளுக்குள்ளே வந்து தலை வெளியே போயிடக்கூடாது, கால் வெளியே போயிடாதுங்கிறதுல கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு கடைசியில் அந்த போலீஸ் வந்து சொல்லுவாங்க, காப்பாத்திருங்க உயிரோட வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவாங்க. பயங்கர டிஃபைனிங்காக இருந்துச்சு. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பாருங்களேன், காலெல்லாம் தூக்கி கரெக்டாக உள்ளே போடுவாங்க, இதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக. இப்போ அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சவுண்டு கூட மேக்ஸிமமில் வச்சிடுறேன். இப்போ அவங்க சொல்லுவாங்க பாருங்கள், காப்பாற்றிட்டு வரணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லி. வேற லெவலில் பயங்கரமான ஒரு மொமெண்ட்டுங்க இது. இன்றைக்கு வீடியோ வந்து ஒரு மிக்சட் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சைடு வந்து பாசிட்டிவ் நியூஸ் இருந்தாலும் இன்னொரு சைடு நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. பாசிட்டிவ் நியூஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளை நோக்கி வந்துட்டு இருந்த அந்த ஒரு டிப்ரெஷன், ஒரு மிகப்பெரிய மழை அதை சேர்த்து கொண்டு வந்துட்டு இருந்துச்சு, காற்றழுத்த தாழ்வு நிலை. இது வந்து நம்மளை கடந்து இப்போது ஆந்திரா கர்நாடகா இந்த சைடு போக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சதர்ன் பார்ட் ஆஃப் ஆந்திராவில் வந்து பயங்கரமான மழை ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி வந்து பெங்களூரில் வந்து அடுத்த நவம்பர் 15 வரைக்கும் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அப்படியே வந்து லோ ப்ரெஷர் ஏரியாவாக மாறி அப்படியே வந்து அதோட வலு இழந்து அது அப்படியே போயிடும். ஓகேவா? பட் மதுன தமிழ்நாட்டை மட்டும் எப்படி தனியாக கணக்க முடியும்? சென்னையும் தானே கடந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரூ, சென்னையும் கடந்துருச்சு. ஆனால் சென்னை எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சால் தண்ணி ஓடிடுது. ஆனால் சென்னையில் மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. மழையில் பிரச்சனை இல்லை, நீங்களே பாருங்கள். வாங்க. ஒரே ஒரு ஃபன்னான விஷயம், நேற்றுக்கு வீடியோ போஸ்ட் பண்ண உடனே ஒரு பையன் கமெண்ட் பண்ணியிருந்தான். அந்த டிபியை பார்த்தா அவன் வந்து ஒரு 10th 12th படிக்கிற பையனாக இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் போட்டிருக்கான், ஆனால் மண்டே லீவ் கிடைக்குமானே மழை பெய்யுமானு. டேய், என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி 2 வருஷம் வீட்டில் இருக்கீங்க, இப்போ தான் உங்களுக்கு திறந்துச்சு, அண்ட் உங்கள் நேரத்துக்கு அப்பவும் மழை பெஞ்சு மறுபடியும் 4 நாள் கண்டினியூஸாக உங்களுக்கு லீவு. என்ன கேள்வி கேட்குறான் பாருங்க. உண்மையிலே ஆத்திரங்களாக இருக்குது மக்களை. என்ன இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க? அந்த லைட்டாக ஒரு பொறாமையும் இருக்குது. பட் எனிவே, கண்டினியூங் வித் த டாபிக். ஸோ இது வந்து சவுத் இந்தியாவில் எங்கெங்கே மழை பெஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ப்ளூ டோன் வந்து பேசிக்காக ரெயினை காமிக்குது, அது கொஞ்சம் சிவியர் ஆகிறத டோன்ஸையும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம சென்னை கொஞ்சம் ஜூம் பண்ணோன்னா நம்மளுக்கு தெளிவாக தெரிகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வந்து இப்போ ஒரு ட்ரையான ஒரு இடத்த நோக்கி தான் போயிட்டுருக்குது. அதாவது சென்னை போகலை, அந்த கிளவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்டி ஆகுது பாருங்கள். ஸோ ரெயின் வந்து முடியுது, இந்த இடம் வந்து இந்த கிளவுட்ஸ் எம்டியாக இருக்கிற போர்ஷனுக்குள்ளே தான் வந்து இப்போ சென்னை வந்து என்ட்ரு ஆகிட்டு இருக்குது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பெருசாக மழை இருக்க போகிறதில்ல. மற்ற ஊர் இதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா சித்தூர், அதாவது சவுத் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், திருப்பதி, சூலூர்பேட்டை, இந்த சைடு தான் வந்து பயங்கரமான மழை ஏற்பட்டுருக்கு. பயங்கரமான மழை இப்போ ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறப்போ நம்ம அதிபயங்கரமான மழை எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ரீஹரிகோட்டா அண்ட் சூலூர்பேட்டை போகிற வழியை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ போயிட்டுருக்கிற வழியில் வந்து ஒருத்தங்க எடுத்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ ஒரு இம்பாக்டான ஒரு மழை அங்கே பெஞ்சிட்ருக்குன்னு. பட் இதை தமிழ்நாடு கடந்துருச்சு அப்படிங்கிறத யதார்த்தமான ஒரு விஷயம். பட் சென்னையோட பிரச்சனை, சென்னையோட மிகப்பெரிய பிரச்சனை வந்து வாட்டர் லாகிங். எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி தேங்கி இருக்கிறத பார்த்துட்ருக்கீங்க. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்வார்பேட்டை, சென்னையோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாஷான ஒரு லொக்கேஷன்ஸில் ஒரு முக்கியமான லொக்கேஷன் வந்து ஆழ்வார்பேட்டை நம்ம சொல்லலாம். ஆழ்வார்பேட்டிலையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு தண்ணியாக இருந்துகிட்ருக்கு. அண்ட் இது வந்து ஆழ்வார்பேட்டில் மட்டும் கிடையாது, சென்னையில் பல இடங்களில் ஒவ்வொன்றா காமிக்கிறேன் பாருங்கள். இது குரோம்பேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். உள்ளுக்குள்ளே வந்து தண்ணி வந்ததுனால அங்கே இருக்கிற 100 பேஷண்ட் வந்து இன்னொரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. பட் யோசிச்சு பாருங்கள், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து கெட்ட இடங்கள் வந்து ஜென்ரலாக இருக்கிறதுலே பெஸ்ட்டு பிளேசஸ். ஆனால் அந்த இடத்துல கூட வந்து இவ்வளோ தண்ணி உள்ளுக்குள்ளே வந்திருக்குங்கிறது வந்து உண்மையிலே வந்து பயங்கர கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு நாள் நைட்டு மழை தான், எக்ஸாக்டாக நேற்றுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பெஞ்ச மழை தான். ஆனால் அது வந்து இம்பாக்ட் கொடுக்குறது பயங்கரமான இம்பாக்ட். இதுக்கு காரணம்லாம் என்னங்கிறத வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம அடுத்து பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி சுச்சுவேஷன் என்னங்கிறத காமிச்சிடுறேன்.
இது அசோக் நகரில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டு. அஃப்கோர்ஸ் உங்களால் ரோடு எதையும் பார்க்க முடியாது, தண்ணி மட்டும் தான் பார்க்க முடியும் எல்லா இடத்துலையும். இதை போஸ்ட் பண்ணவங்க ட்விட்டரில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஐயோ இன்னும் இப்படி ஆட்டோவில் இன்னும் பாதியே காணும். எனிவே அப்போ இவ்வளோ உள்ள தண்ணி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கனால, கிட்டத்தட்ட அஞ்சு நாளாக வந்து ஆல்ரெடி பெஞ்ச மழையினாலே வந்து தண்ணி தேங்கி இருக்கிறது, எலக்ட்ரிசிட்டின்னும் இல்லை. அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறதே ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் தான். ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள ஆல்ரெடி அஞ்சு நாளாக இருக்கும், எவ்வளோ நாள் இருக்குங்கிற பயம் வேறங்க இருக்கிற மக்களுக்கு இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம சென்னை அண்ட் மழையை பற்றி பேசுகிறப்ப மிஸ்ஸே பண்ண முடியாத இடம் தான் வேளச்சேரி. வேளச்சேரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு வேலை கடலாக மாறி இருக்குங்கிறதான் யதார்த்தம். பா ரைமிங்கை நானும் ட்ரை பண்ணிட்டேன். இந்த ரோட்டில் எனக்கு போன ஞாபகம் இருக்குது. ஆல்ரெடி இது பயங்கர டிராஃபிக்காக இருக்கும், இந்த நேரத்தில் இப்போ மக்கள் எப்படி ஓட்டுறாங்கிறதே உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் இது வந்து சென்னையில் இருக்கிற துரைசாமி சப்வே அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பர்டிகுலர் இடம். அண்ட் சப்வே எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்வே வந்து தண்ணி கடியில் இருக்குது ரொம்ப தூரத்துக்குள்ளே. ஸோ இது வழியாக வண்டியெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கும், அதுதான் சப்வே. இதெல்லாம் உள்ளே இருக்கிற ரோடு, பட் இப்போ எதுவுமே போக முடியாத அளவுக்கு தண்ணி வந்து ஃபுல்லாக சேர்ந்துருக்குது. அண்ட் நேற்றுக்கு வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, மதன் அது அசோக் நகரில், அது டி நகர், இது வந்து அசோக் பில்லரில், சென்னை ஏரியாலாம் நம்மளுக்கு மெயினாக இன்னும் பழகலை. ஸோ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒன்று ரெண்டு ஏரியா மிஸ் ஆச்சுன்னா. பட் த பாயிண்ட் இஸ் சென்னை இஸ் சப்மர்ஜ்ட். அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாராயணபுரம் லேக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் இடம். லேக்கு வந்து ஃபுல்லாகி அது வந்து ரோடில் ரோடுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. ஸோ ரோடு எது லேக் எதுன்னு உங்களுக்கு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு தண்ணி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்துகிட்ருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் 12 பேர் இந்த மலைகள்னால தமிழ்நாட்டில் இறந்து போயிருக்காங்க. பட் ஒரு முக்கியமான க்வெஸ்டின், ஏன் சென்னையில் இவ்வளோ பெரிய வெள்ளம் வருதுங்கிறதுக்கான பதில் நம்ம ஆல்ரெடி 3 வீடியோவில் பார்த்துட்டு இருந்தோம். பட் ஒரு முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற டி நகர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து போன வருஷம் தான், சாரி 2018 தான் வந்து எவ்வளோ கோடி ரூபான்னு பார்த்தீங்கன்னா, 200 ரூபாய்க்கு வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டி வேலையை வந்து ஒரு கான்ட்ராக்டர் வந்து யாரோ எடுத்து நடத்தியிருக்காங்க. இந்த 200 crore ப்ராஜெக்டில் வந்து ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற பாண்டி பஜார் வந்து ஃப்ளட்டு ப்ரூஃபாக இருக்கும், இங்கே ஃப்ளட்டே வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு 200 crore கான்ட்ராக்ட் எடுத்து ஒருத்தங்க செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போது பாண்டி பஜார் ஃபுல்லாக ஃப்ளட்டடாக இருக்குது. 2018 செஞ்ச ஒரு விஷயம் 200 crore செலவு பண்ணியிருக்காங்க, இப்போ எப்படி ஃப்ளட்டாக இருக்குங்கிறத பார்ப்போமா வாங்க. ஒரு முக்கியமான காரணம் வந்து மக்கள் போடுற குப்பை தான். அதுவும் நிறைய இடத்துல பேண்டு பிளாஸ்டிக்கே வந்து போடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. சீவேஜ் போக வேண்டிய இடத்துலலாம் நம்ம போடுற குப்பையே போய் அடைச்சிருச்சு, இதெல்லாம் நம்ம கவர்மெண்ட்டே குறை சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு கல்ச்சர் வந்து நம்ம ஊரில் இருந்துகிட்ருக்கு. அண்ட் இது வந்து சென்னைக்குன்னு தனிப்பட்ட விஷயம் கிடையாது, இது நம்ம நாட்டோட ஒரு பிரச்சனை. கமிங் பேக் டு அந்த 200 crore என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிசிசி அதாவது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து ஸ்மார்ட் சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ பாண்டி பஜார் வந்து ஏகப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் வந்து அது ஒரு ஃப்ளட் ரெசிஸ்டன்ட் ஏரியாவாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இதை கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சவங்க இருந்துக்கிட்டு இந்த இடத்த புதுமைப்படுத்துறதுல ஸ்மார்ட் ஆகுறதுல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்மார்ட்னஸே இல்லாமல் இதுலேருந்து ஏகப்பட்ட டெப்ரிஸ் வரும்ல, அதாவது உடைக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இடிஞ்ச விஷயங்களாக இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனை மாத்திரப்ப அந்த பழைய விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கிட்ட இருக்கிற கெனால்லையே போட்டாங்க. அதை வந்து ப்ராப்பராக வெளியே போய் டிஸ்போஸ் பண்ணும். ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட இருக்கிற கெனால்லையே போட்டிருக்காங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெப்ரிஸ்லாம் இருக்கும்ல, இந்த பாண்டி பஜாரை தான் இதாக்கியிருக்காங்க, ஃப்ளட்டு சேஃபாக ஆக்கியிருக்காங்க. ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் போட்ட இடத்துலேயே வந்து இது போய் சேர வேண்டிய இங்கே மழை பெய்கிற தண்ணி வந்து ட்ரெயின் ஆகி அந்த கெனலுக்கு தான் போகணும். ஆனால் இவங்க அங்கே போய் போட்ட விஷயமே அதை அடைச்சிருச்சு, வழியை முக்கால்வாசி இடத்துல அடைச்சி வச்சிருக்கு. ப்ளஸ் கெனால்லையுமே ரெண்டு சைடுமே வந்து ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. இது கெனாலோட விட்த்தை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக்கிடுச்சு, டெப்த்தை கம்மியாக்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து முழுக்க முழுக்க செஞ்ச வேலையை ஒழுங்காக செய்யாமல் இருக்கிற காரணத்தினால இந்த இப்போ வந்து மழை பெய்கிறப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ட்ரெயின் இருக்குது, அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த ட்ரெயின் போய் சேர வேண்டிய இடத்துல இதுவே போட்டு மூடிட்டாங்க. அது போய் சேர வேண்டிய கெனால வந்து டெப்ரிஸ் இன்னும் நிறைய போட்டு வந்து ஃபுல்லாக ரெண்டு சைடும் வந்து அகலத்தை கம்மியாக்கிட்டாங்க. ஸோ தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஜிசிசி வந்து 2, அதாவது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அவங்க கமிஷனர்லேருந்து எல்லாமே 3 அலைஞ்சு தான் இந்த பிரச்சனைங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வந்து அகலப்படுத்தியிருக்காங்க. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன அலட்சியங்கள் இது வந்து நம்ம கான்ட்ராக்டரை பிளேம் பண்ணலாம். ஆனால் இன்னொரு ஒரு பிரச்சனை யோசிச்சு பாருங்கள், நம்ம ஊரில் பிளாஸ்டிக்கு கண்ட இடத்துல போடுறதுனாலே, ஒழுங்காக குப்பை தொட்டியில் போடாமல் நிறைய இடத்துல போடுறதுனாலே அதுவே போய் நிறைய இடத்துல சீவேஜ் ட்ரைனேஜ் எல்லாம் அடைச்சிட்ருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி வந்து அடுத்தவங்களை குறை சொல்ல முடியும்? விரல் வந்து ஜென்ரலாக ஒருத்தவங்களை இப்படி காமிச்சோன்னா 3 நம்மளை காமிச்சிட்ருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம அத்தனை பேரும் செய்கிற ஒரு தப்பு தானே, அட்லீஸ்ட் இதை ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு இனிமேல் மாறுவோங்கிற ஒரு சின்ன ப்ராமிஸ் எடுத்துப்போம். பட் ஆல் தட் பீங் செட்,
இது நல்ல விஷயம் தான். சென்னைக்குமே சரி, இல்லை மற்ற ஊருக்கும் சரி, அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம இப்போ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குது, எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்குது, எதனால ஒரு ஃப்ளட் வருதுன்னு தெரியுது. மழை பிரச்சனை கிடையாது, மழை பெஞ்ச தண்ணி வந்து போகிறதுக்கு வழி இல்லைங்கிறதான் பிரச்சனை. இது இவ்வளோ பப்ளிக்காக இனிமேல் வந்ததுக்கப்புறம் இனிமேல் கவர்மெண்ட் கண்டிப்பாக ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பட் ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க, அண்ட் ஆல் தேங்க்ஸ். நிறைய பேர் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்கவுங்க வீட்டில் வந்து மழை நீர் சேகரிப்பு திட்டத்திலேருந்து எத்தனையோ விஷயத்த பண்ணுறேன்னு கூட நிறைய கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுறதுனால பார்க்க முடிஞ்சிச்சு. பட் இன்னைக்கு க்வெஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2021 கடைசி மழை இதுதான் நம்ம யாருமே சொல்ல முடியாது. இன்னொரு ஒரு மழை இமீடியேட்டாக கூட வர முடியும். பட் அந்த மாதிரி ஒரு ஏன்னா நேச்சர் யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது கரெக்டாக. பட் மான்சூன் முடிகிற நிலமையில் இருக்குங்கிறாங்க. இந்த தடவை மான்சூன் சாதாரண மான்சூன் கிடையாது, தமிழ்நாட்டிலேயுமே வந்து இது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லலாம். போன வருஷம் ஜென்ரலாக இருக்கிற மழையை விட இந்த தடவை வந்து பெஞ்ச மழை வந்து 50% ஹையராக பெஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கேரளாவில் வந்து 120 கழித்து அக்டோபர் மாதம் இவ்வளோ பெரிய மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் நோ நார்மல் ரெயின்ஸ் திஸ் டைம். பட் ஸ்டில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 90 ரிசர்வாயர்ஸ் இருக்குது அக்கார்டிங் டு NDTV. அந்த 90 ரிசர்வாயர்ஸில் வந்து 53 ரிசர்வாயர்ஸ் வந்து 76% மேலே ஏறிடுச்சு. சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ பயங்கரமான மழை தான் இந்த தடவை. இன்னொரு ஒரு மழையை வந்துச்சுன்னா சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே தாங்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா எல்லா ரிசர்வாயரும் கெப்பாசிட்டி மேக்ஸிமம் கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இமீடியட்டாக நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் நம்ம ஃப்ளட்டில் இருந்து பெட்டராக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு முக்கியமான விஷயம் வந்து டீசில்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். சில்ட்னா வந்து இந்த தண்ணி ஒரு இடத்துல ஒரு கெனாலையோ ஒரு நதியிலையோ இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் போயிட்டே இருக்கிறப்ப வந்து வருஷம் வருஷம் வந்து அது அரசாங்கம் அதுக்கு கொடுக்கப்படுற கான்ட்ராக்டர்ஸ் வந்து அதை டீசில்ட் பண்ணணும், தூருவாரணும்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழில். அந்த தூருவாரனாலே வந்து தண்ணி ஒழுங்காக ஓட ஆரம்பிச்சிடும், இல்லைனா அங்கே வந்து குப்பை அழுக்கு செடி இதுவே வந்து தண்ணி ஓடுறதை தடுத்து நிறுத்திடும். இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். இது வந்து நான் இன்டர்நெட்டில் வாசிக்கிறப்பவே தெரிஞ்சு இதை வந்து இனிமேல் பண்ணுவோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. பட் அதை தாண்டி பொதுமக்கள் வந்து என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இமீடியட்டாக அடுத்து ஒரு பெய்ய போகிற ஒரு மழையில் இன்னும் டிசம்பர் இருக்குது, இன்னும் டிசம்பர் எப்படிப்பட்ட ஒரு மாதம்னு. ஸோ இந்த மாதிரி அடுத்து வரப்போகிற மாதங்களில் நம்ம ஒரு ஃப்ளட் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனா அதுக்கு என்ன பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்தவங்க என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வாசிங்க. இட்ஸ் நாலேஜ் ஷேரிங், நத்திங் எல்ஸ். பி சேஃப். சென்னையில் கூடிய சீக்கிரம் எல்லாருமே இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவாங்கங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல், சியர்ஸ், பை.